श्री गुरुभ्यो नमः हरिः ॐ वाचस्पतिं विश्वकर्माणमूर्तये मनोयुजं वाजे अद्याहुवेम स नो नेदिष्ठा हवनानि जोषते विश्वसंभूरयसे साधुकर्मा देहवादिनाथकमलादृगणेशगुर्यां विहिप्तान्तरां बकुलभूषणनाथ मुख्यैः रामानुजप्रविधिभिः परिभूषिताग्रां गोप्तीं जगन्ति घृतन्तीमहं प्रपद्ये ஆழ்வார் எம்பெருமானார் பீஷ்கம் திருவடிகளே சரணம். சிவப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனாய் அகிலஹேய பிரத்தினீகனான பரமபுருஷனுடைய பரமானுகிரக விசேஷத்தினாலே நாலாயிரமும் அடியோங்கள் வாழ்வு. சுவாமி தேசிகருக்குதான் இப்படிப்பட்டதான ஒரு அத்தியுதமான பகவத் அனுபவம் ஏற்படும் என்பதை தம்முடைய சீகிருத்தியிலே ஸ்பஷ்டமாக சுவாமி சாதித்து கொள்கிறார். இந்த திவ்ய பிரபந்தம் என்பது பகவத் கல்யாண குணத்தையே பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியாத விசேஷ பாங்குடன் அமைய பெற்றது. இன்றைய தினம் ரொம்ப கொண்டாடும்படியான ஒரு நன்னாள். தட்சிணாயன புண்ணியகாலம் இந்த தட்சிணாயனத்திலே இருக்கு. அதுல கன்னியாமாசம், கன்னியாமாசம் என்று சொன்னாலே ரொம்ப விசேஷம். கலவு வேங்கட நாயகா கலியுகத்தில பிரத்யமான தெய்வமான திருவேங்கட உடையானுக்கு ஒரு விதேசத்துல ஒரு வைபவம் இருந்தாலும் புரட்டாசி மாசம் என்றாலே திரவாரம், இன்னைக்கு வந்து மிருகவாரம், அதாவது தாயாருக்கு உகந்ததான வெள்ளிக்கிழமை, நாளைய தினம் சனிக்கிழமை. இந்த பெருமாள் தாயார் இரண்டும் கலந்ததான தத்துவம் என்று சொன்னால் அகலவில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உறைவாறுவார் என்று அலர்மேல் மங்கை, அதாவது தாமரை புஷ்பத்திலே நித்தியவாசம் பண்ண முடியாத பிராட்டி எம்பெருமானுடைய தத் வக்ஷஸ்தல நித்தியவாச ரசிகாம் தக்ஷாந்தி சம்பர்தினீம் என்று திருவேங்கடையாருடைய வடிவாயினின் வளமார்வினில் வாழ்கின்ற மங்கையும் என்று பெரியாழ்வார் கொண்டாடும்படியாக வெள்ளிக்கிழமை, நாளைய தினம் சனிக்கிழமை, புரட்டாசி கன்னியாமாசம், இன்னைக்கு மாசம் பிறப்பு, வெள்ளிக்கிழமை ஏகாதசி, ரொம்ப விசேஷமான பகவத் அனந்தம் விஷ்ணு சன்னிதோடு பகவான ஸ்தோத்திரம் பண்ண முடியாத நாட்கள் எல்லாமே இருந்தாலும் ஏகாதசியிலே பகவத் கல்யாண குணத்தை அனுபவித்து பகவத் ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணி அந்த பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி அவருடைய முகோல்லாசத்தினாலே சர்வக்ஷேமத்தையும் மோட்சானுபவத்தையும் கொடுக்கும்படியான ஒரு சிறந்த நன்னா ஏகாதசி. வெள்ளிக்கிழமை மாசம் பெருக்கு கன்னியா மாசம் என்பதாக ரொம்ப விசேஷமாக சொல்லும்படியான இந்திய நாள்ல நாம் திருச்செந்த விருத்தம் திருவிழாவாருடைய பாசுரங்களை எல்லாம் அனுபவித்து வந்தோம். அதுல கடைசி அந்த பாசுரத்தினுடைய கடைசி பாசுரத்தை அனுபவிக்க முடியாத தருணம், அதாவது 120 பாசுரத்தையும் அழகாக அனுபவிக்கலாம், ஆனால் அந்த 120 நாள் அவங்களுடைய ஒரு பாசுரத்தை அனுபவித்தால் முக்கியமான பாசுரங்களை எல்லாமும் அவர்களுடைய சீசக்திகளை கொண்டு நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த கிரமத்தில் ஆச்சரியமான திருச்செந்த விருத்தத்தினுடைய பூர்த்தி, அதாவது அடுத்த திவ்ய பிரபந்தம் முதலாவது அதில் ஆழ்வார் கிரமத்தில் வரைத்து இன்னைய தினம் விசேஷமாக தொண்டரணி பொடி ஆழ்வாருக்கு உகந்ததான ஒரு நாள். ஏன்னு கேட்டால் ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை தான் அனுபவித்தவர் தொண்டரணி பொடி ஆழ்வார். ஏகாதசினிக்கு அவருடைய வாசகத்தையும் செய்வார், அதாவது வையகமன் பொய்கூதம் பேயாழ்வார் மைசூர்கோன் மகிழ் மாறன் என்பதாக சுவாமி நம்மாழ்வார் அடுத்ததாக வர கிரமத்தில் வச்சு, ஆனால் நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் 4, அதுக்கப்புறம் திருவாய்மொழி ஆச்சரியமான ஒரு பகவத் விஷயத்தினுடைய சாரார்த்தமானது, ஏன்னா அது தொடர்ச்சியாக வரும். அதனால முதலாளியத்தை முடித்து பிறகு முதலாளிவாருடைய ஸ்தானத்தில்
சுவாமி நம்மாழ்வார்லேருந்து அது வைக்கலாம்னு சொல்லி இன்றைய தினம் திருவள்ளியாழ்வாருடைய கிரந்தத்தை பூர்த்தி பண்ணி திருமாலையில தொண்டரடிப்பிடியாழ்வாருடைய அனுபவத்தை நாம் அனுபவித்து அந்த பெரிய பெருமாள் ஸ்ரீரங்க நாச்சியாருடைய அனுகிரகத்தை பெறலாம் பெறலாம் என்று பிரார்த்திக்கிறேன். ஆச்சரியமாக ஆழ்வாருடைய பாசுரம் எட்டு மெட்டு மெட்டுமாய் ஒரு மேலுமேயுமாய் எட்டு மூன்று ஒன்றுமாகி நின்றவாதி தேவனே எட்டினாய தேவனோடு இறங்கி நின்றவன் பெயர் எட்டு எழுத்து ஓடுவார்கள் வல்லருவான அளவு எட்டு எட்டு எட்டு. இதே சாமி தேசிகம் அதிகார சங்கிரகத்துல எட்டும் இரண்டும் அறியாத எம்மை இவை அறிவித்து எட்ட ஒன்னாத இடம் தரும். எட்ட ஒன்னாதுன்னா கிடைக்காததான ஒரு பலத்தை கிடைக்க முடியாத பண்றது. எங்களம் மாதவரார் அந்த சிவபதியான சிவநாதன் முட்ட வினைத்திரல் மாட முயன்றிடும் அஞ்சல் என்றால் கட்டையில் வாசகத்தால் கலங்கான் நிலை பெற்றனே என்று எட்டினுடைய சுவாரஸ்யமான விசேஷமான அர்த்தத்தை அதிகார சங்கிரகத்திலே சுவாமி தேசிகன் இந்த எட்டு என்பது எட்டு மெட்டு மெட்டுமாய் ஒரு ஏழுமேழும் ஏழுமாய் என்று பத்தினோடு பத்துமாய் ஒரு ஏழினோடு ஒரு ஒன்பதாய் பத்தினால் திசைக்க நின்ற நாடு பெற்ற நன்மையாய் பத்தினாய பேதமோடு இறஞ்சி நின்றவன் பெயர் பத்தினாய தோத்தமோடு ஒரு அச்சமிக்கவாதிவாள் பத்தராமவர்களாது முத்தி முத்தலாகுமே என்று திருச்செந்தபுரத்துல எட்டு என்று சொன்னால் அஷ்டாட்சரம் என்ன கண்ட விரல்களால் இழைப்பொழுதும் என்ன கிளாது போய் என்பதாக எம்பெருமான் ரெண்டு கையை பெருமாள் கொடுத்திருக்கான். அதுல நம்ம ஜபம் பண்றோம், ஜபம் பண்ணச்சு வஸ்திரத்தை மூடிண்டு அந்த காயத்ரி மந்திரத்தையும் திருமந்திரம் தேவம் சர்மஸ்லோகம் இன்னும் விசேஷமான மந்திரோபதேசம் ஆச்சாரியால் முகமாக நம்ம ஆகியிருந்தால் அதெல்லாத்தையும் கூட நாம ஜபம் பண்றோம். அதுல இந்த மந்திரத்துக்குள்ள உத்கிருஷ்டமான மந்திரம் அஷ்டாட்சரம் எட்டு எழுத்து. எட்டு எழுத்துனா நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணாய அப்படின்றது அஷ்டாட்சரம். அதுல ஓங்கிற பிரணவம் ஒரு எழுத்தாகும். ஆலய சந்தத்தின் சொல்லிட்டு திருவஷ்டாட்சரம் தான் என்ன கண்ட விரல்களால் சில இந்த கையில அதாவது வருஷ பிரதட்சிணமாக எண்ண வேண்டும். ஒரு பிரதட்சிணம் பண்ணினால் மேல் ரேகையெல்லாம் சுத்தி வந்து கீழே அப்படி முடிச்சாக்கா பத்தாகும். இந்த இடது கையில ஆழ்காட்டு விரல்ல கீழே இருந்து அதே மாதிரி பிரதட்சிணமாக கொண்டு வரணும். அது மாதிரி அஷ்டாட்சரத்தை என்ன சொல்றது அஷ்டாட்சரம்னாலும் அது மந்திரங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த சங்கியை கொண்டுதான் பண்ணணும். சங்கியை இல்லாத பண்ணக்கூடாது. சாதாரணமா போச்சே வரைக்கு ஆசி நஷயா நோரன்யே கிராமேவா யாவத்தரசாத்தியாயம் அதீகீதா அப்படின்னு வேதம். அதாவது வேத பாகம் என்று சொன்னால் வேதாட்சராவணியா வந்து படிதாடி திஜாதிபிகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நசம்சேஹா என்று வேதமேவ ஜபேர் நித்யம் என்பதாக பிராயசித்த சொல்லப்படுது. எப்பொழுதுமே வேதத்தை சொல்லிட்டே இருக்கிறோம். வேதத்தில் இருக்கும்படியான ஒவ்வொரு அக்ஷரமும் பரமாத்ம ஸ்வரூபத்தை நிர்ணயம் பண்றதுன்னு வேத பாஷ்யத்துல அதுதான் இங்க ஆழ்வார் ரொம்ப விசேஷமாக அஷ்டாட்சர பிரதிபாத்தனாய் இருக்கும்படியான எம்பெருமானை எட்டு மெட்டும் எட்டுமாய் ஒரு ஏழு 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 வாழ்ந்து ஏழு என்று சொன்னால் வேதத்திலே சப்த காண்டங்கள் இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஏழு காண்டங்கள் இருக்கு. அதே மாதிரி சப்த வைசீர் சன்யா பிராணாக பிராணா தீக்ஷா பிராணைரேவ பிராணான் தீக்ஷாமவருந்தே பூர்ணா சுதிமுத்தமாஞ்சு ஹோதி திசீர்கம் சப்தஹஸ்தம் என்பதாக ஏழு. அதாவது ஏழு நாக்கு இருக்கு. அக்னியில கொண்ட முடியாத ஆகுதி எல்லாம் அந்த ஒரு ஒரு இடத்திலே ஒரு ஒரு தேவதைகளை உத்தேசம் பண்ணி ஆஜ்ய பாகத்தை கொடுக்கணும். அது பகவான் இடத்திலே சேரும் என்பதை அதுவர் இங்க அஷ்டாட்சரத்தினுடைய மந்திர விவரணத்தை இந்த பாசிரியத்தில் சொல்றார். பத்தினோடு பத்துமாய் ஒரு ஏழினோடு ஒரு ஒன்பதாய் என்று சொல்ற இந்த கணக்கெல்லாம் சொல்லணும் என்று சொன்னால் அத்தியுதமாக இருக்கும். அதெல்லாம்
பத்தினால் விசைக்கன் என்று நாடு பெற்ற நன்மையா என்று பத்தினால் விசைக்கன் என்று சொன்னால் எட்டு திக்குகள் சொல்லப்படுது. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்றோம். அதாவது தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு என்று இந்த எட்டு திக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஊர்த்வாயு என்று மேல ஒரு திக்கும் கீழே ஒரு திக்கும் பத்து திக்கும் என்று சொல்ல தசரதன் என்று சொல்லுது. பத்து திக்கிலே அவர் ரத்தமானது ஜெயகோஷத்தோடு சொல்வதனாலதான் அவருக்கு தசரதன் என்று சக்கரவர்த்தி திருமணாக இருக்க முடியாத ராமனுடைய திருத்தவனாலும் பத்து திக்கிலே அவர் பேர் போகும்ன்றதுனால அவருக்கு தசரதன் என்று பேசுவார். அதனால நாலு திக்கு எட்டு திக்கு பத்து திக்குன்னு சொல்லுவார். அதனால பத்தினாய பேதமோடு இறஞ்சி நின்று அவன் பெயர். அதனால எட்டு பத்து ஆறு அஞ்சு எல்லாத்தையும் மேத்தமேட்டிக்ஸ் அப்படி கரெக்டாக சொல்லியிருந்த சர்வத்துக்கும் அஷ்டாட்சர பிரதிபாதன் எம்பெருவான் என்பதை ஆழ்வார் தம்முடைய கிரந்தத்தில் விஸ்தாரமாக சாய்கிறார். திருச்செந்த விருத்தத்தில் அத்தனாகி அன்னையாகி ஆளும் எம்பிரானவாய் ஒத்தவாத வல்வீரம் பொழித்து நம்மை ஆட்கொள்வான். முத்தனார் முகுந்தனார் புகுந்து நம்முள் மேவினார் எத்தினார் இளக்கடல் கிளப்பி ஏழை நெஞ்சமே என்பதாக அவனே அப்பாவாகவும் அவனே தாயாகவும் தந்தையாகவும் ஆசானாகவும் குருவாகவும் சர்வமும் எம்பெருமான் தீம் சாதிக்கிற அப்படி வருஷக்கிரமத்தில் திருமணி ஆழ்வாருடைய சரித்திரமே அத்தியுதமான ஆழ்வாருடைய சரித்திரத்தை நாம் கீழே அனுபவித்தோம். ஆனால் அவர் சர்வ மதத்துக்கும் ஆணிவேராக இருக்கும்படியான விசிஷ்டாத்வைத்தினுடைய சாராஸ்தத்தை திருச்செந்தவருத்தத்தில் ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார். அதிலே கடைசியில என்ன பண்ற அப்படி அர்த்தம் சொல்லினும் தெரிவிக்கணும் தொடக்கராதவன் தினம் அல்லுணன் பகலினோடு அணை மாலை காலையும் வல்லினான் மலர்கிழத்தின் ஆகவாத கோபினை உள்ளி உள்ளம் வீழ்விழாது பூண்டு நீண்டதில்லையே என்பதாக சொல்ற திருமதியார் எம்பெருமான் சிவன் நாராயணன் பரதேவதை என்பதற்காக அது பிரமாணத்தை காட்டுகிற காணிலும் ஒரு பொலார் செவிக்கிலாத கீர்த்தியார் பேணிலும் வரம் தரும் நிடிக்கிலாத தேவரை ஆனமென் அடைந்து வாழும் அதரு காலம் ஆகிறாள் பேணினும் பிறப்பெனும் பிணக்கடிக்க கிட்டிரே. அதாவது பகவானை பற்றி சொல்லச்சே சிவன் நாராயணன் பரதேவத்தை என்பது ஆயா தம்முடைய ஸ்ரீசுக்தியில ரொம்ப விசேஷமாக சாதிக்கிறார். அந்த விசேஷம் என்று சொன்னால் காவியம் உருப்பலார் பார்க்கச்சேரு இவன் தான் பரமாத்மா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பெருமாள் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல சைவ திருக்கோலத்துல படுத்திருக்கான். ரெண்டே திபுதம் சைவரியங்கத்துல பெருமாள் சயனிச்சிருக்க ஒரு கை இடது கை லம்பஹஸ்தமாக வலது திருக்கரம் வந்து அந்த திருவபிஷேகத்தை காண்பித்து தலையிலே திருவபிஷேகத்துல பெருமாள் கையை வச்சு சயனிச்சிருக்க ரெண்டே கைகளோடு தான் ரங்கநாதன் சேவை காய்க்கிறான் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல. எதற்காக சொன்ன முடியானே மூலகும் தொழுதேத்தும் ஸ்ரீரடியானே. அதாவது நாம் சரணாகதி என்பது சரணாகதி தத்துவத்தை தான் விஸ்தாரமாக எல்லாரும் சொல்றார். ஆனால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று தமிழிலே ஒரு வசனம் சொல்லுவார். அகத்தின் அழகுனா உள்ளுக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள என்ன இருக்கோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அவள் மனசுல எப்படி இருக்குன்னு சொன்னா அவள் சந்தோஷமா சந்தோஷமா பகவத் பக்தியோட ஆனந்த அனுபவமாக இருந்தா அது முகத்திலே முகோல்லாசமா இருக்கும். மனசின துக்கங்கள் வேதனைகள் எல்லாம் பீடிக்கப்பட்டா அவ முகத்திலேயே அந்த சோகம் எழுந்திருக்கும். எதற்காகனா மனசுல எப்படி சந்தோஷமா இருந்தா தானா அந்த சந்தோஷம் வெளியில வரும். பேச்சிலேயோ நடவுட வேஷபாவத்திலே தெரியும். மனசுக்குள்ள நிறைய சிரமங்கள் இருந்தால் அதுவும் வெளியில தெரியுது. அதனால காவலிலும் ஒரு போலார் அதாவது எம்பெருமான் சேர்ப்பதி சிவன் நாராயணன் இந்த லோகத்திலே சர்வத்தையும் கொடுப்பான் மோக்ஷைஸ்வரியத்தையும் கொடுப்பான் அவன் பரதேவதையான சிவன் நாராயணன். ஆனால் இத்தனை தேவதெல்லாம் செலுத்த காணிலும் உருப்போலார் பார்த்தாலே செய்யும் முகத்தை
செவிக்கிலாத கீர்த்தியார் பெருமாளுடைய திவ்ய சரித்திரங்களோ வேதத்தினுடைய உபாக்கியானங்களோ கேட்டால் ஆனந்தானுபவமா இருக்கும். கேட்கச்சே நாராயணம் பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண பரஹா யஜ்ஜவித்யஜகத்யஸ்மின் திஷ்யதே ஸ்ரூயதே திவா அந்தர்பஹிஷ்ச தத்சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா என்று நாராயண அனுவாதம் அழகாக சொல்றது. பகவான் அந்தஹா பஹிஹி தத்து சர்வம் வியாபி, உள்ளும் புறமாக இருந்து சகல லோகத்தையும் பெருமாள் ரட்சணம் பண்றார். அந்த ரட்சணம் பண்ணதான அவதாரத்தை நிரூபிப்பதாக சிம்மா அவதாரத்தினுடைய வைபவத்தை சொல்றார். ஆனால் எல்லாவற்றிலேயும் சர்வ சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி பேதம் கிளேஷ கர்மாத்யசேஷ தோஷ அசம்ஸ்பிருஷ்டம் சுவாபாவிக அனவதிகாதிசய ஞான பல ஐஸ்வரிய வீரிய சக்தி தேக கௌசீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்தவ சௌஹார்த காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய ஸ்தைரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரமம் சத்தியகாம சத்தியசங்கல்பம் என்பதாக கத்தியத்தில் இருக்கிற சுவாமி எம்பெருமானார் அனுபவிக்கிற எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை. அதனால்தான் அல்வார் ஆச்சாரியாவுக்கு மூலமாக இருக்கக்கூடிய திருமதியாருடைய வாக்கியம் அபரிமிதமானது. காணிலும் உறுப்பலார் மற்ற தேவதாந்தங்கள் இருக்கிற அவர்களெல்லாம் ஏதோ ஒன்று அபேட்சிச்சுட்டு இருப்பா, ஏதோ ஒரு பதவிக்காகவோ, ஆனால் சர்வத்தையும் அனுகிரகிக்கக்கூடியவன் பரமாத்மாவான எம்பெருமான். அதனால காணிலும் உறுப்பலார் அவளை பார்த்தாலும் அவளிடத்திலே ஏதோ ஒரு குறையானது இருக்கும். செவிக்கிலாத கீர்த்தியார் எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரத்தை சுத்தா குணான் புவன சுந்தர சிங்கதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவதை அரதோங்கதாபம் என்பதாக ருக்மிணி பிராட்டி கண்ணனுடைய திவ்ய சரித்திரத்தை கண்ணனை சந்திக்கவே இல்லை. ஆனால் கண்ணனுடைய கதையை கேட்டு கேட்டு சுத்தா குணான் எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை கேட்டு 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 அவனுடைய பராக்கிரமம் வீரியம் சக்தி தேஜஸ்தி எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சதுனாலே அந்த எம்பெருமானத்தை தான் பார்க்காமலே அந்த எம்பெருமானதான் அடைய வேண்டும். இதுதான் ஆண்டாள் ஆச்சியாரும் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகிறேன் கண்டாய் மன்மதனே என்பதாக சொல்ற மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் என்று ஆண்டாள் ஆச்சியார் சொன்னார். அதனால எம்பெருமான் ஒருத்தன் தான், அவனை தான் அடைய வேண்டும் என்று ஆழ்வார்கள் சொன்னாலும் ஸ்ரீபாவத்திலே அவதாரம் மனிதனான சூடி கொடுத்த நாச்சியாரான ஆண்டாள் நாச்சியாரும் அதுதான் அனுபவித்தார். செவிக்கியாத கீர்த்தியார் அவருடைய சரித்திரத்தை கேட்கச்சே ஆனந்தமா இருக்கும். பகவானுடைய திவ்ய சரித்திரத்தை சிரவணம் பண்ணனா அது காதல கேட்க முடியாத சமயத்துல ஆனந்த அனுபவத்தை கொடுக்கிறோம். ஆஹா, இப்படிப்பட்டதான பரமாத்மா கல்யாண குணங்களை எல்லாம் நாம் கேட்கிறதே பெரியார் ஆச்சாரிய முகமாக என்று. அதனாலே காணிலும் இருப்பதால் பார்த்தாலும் மற்ற தேவதாந்திரங்கள் எம்பெருமானுக்கு நிகராக இருக்க முடியாது. அவளுடைய கதைகளையோ சரித்திரங்களையோ கேட்டாலும் எம்பெருமானுடைய சரித்திரத்தை ஏதோ லெவலே கூட இருக்க முடியாது. பேணிலும் வரம் தரும் மிடிக்கலாத தேவரை, அதன் பிறகு அவளிடத்துல ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணி வரத்தை வாங்கிக்கலாம் என்று சொன்னால் அந்த வரமும் தீர்க்கமாக ஸ்திரமாக இருக்காது. இந்த வேதாந்தர்கள்ட்ட கேட்டா கொடுக்கும், ஆனா கொடுத்துட்டு பின்னாடியே கேந்தரும். அதாவது நம்ம லோகத்துல சொல்றோமோ இல்லையோ, பினான்ஸ் எல்லாம் நடத்துறாங்களோ இல்லையோ, அந்த பினான்ஸ்ல நல்ல பைனான்ஸ் சொல்றதெல்லாம் சொல்றோம், ஆனா அந்த பைனான்ஸ் எல்லாம் திடீர்னு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவான்னு சொல்றான். ஆனா அந்த பைனான்ஸ் எல்லாம் நடத்துறதெல்லாம் சாஸ்திரம் இல்ல. பேங்க்ல கூட எத்தனையோ பேங்க் இருந்தா கூட ரிசர்வ் பேங்க் சொல்றாங்க இல்லையோ, அத மாதிரி எம்பெருமானத்துல போதும் குறைய குறைவிலும் வேண்டிக்கெல்லாம் தரும்போது சர்வத்தையும் கொடுக்கக்கூடியவன் பரமாத்மா. இதுதான் வேணும் அதுதான் வேணும் என்று நாம் பிரார்த்திக்கவே வேண்டாம், அவனே கொடுப்பார். அப்படிப்பட்டவன் பரமாத்மா. மற்றதெல்லாம் காமிய விதார்த்தங்களை எல்லாம் கொடுப்பார். சாஸ்திரமான பலத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பரமாத்மா ஒருத்தன்தான் கொடுக்க முடியும். அதனால பேணிலும் வரம் தரும் மிடிக்கிலாத தேவரை, அதாவது கொடுக்கறது வந்து மிடிக்கிலாத தேவரை கொடுக்க முடியாது. தானே எம்பெருமான் சர்வத்தையும் கொடுப்பான், மற்றவாள் அவன் கொடுக்கும்படியான சர்வத்தையும் கொடுக்க முடியாது. அதனால
மிடிக்கில்லாத தேவரை மிடிக்கில்லாத எம்பெருமான் என்பதாக சொல்லுவார். பேணினும் பிறப்பெடும் பிணக்கருக்க கிற்றீரே, அதனால சர்வத்தையும் கொடுக்கும்படியான சரி எம்பெருமானை பத்தி அவனுடைய ரூபமும் அவனை கேட்டாலும் கிடைக்காது, மற்ற தேவதாரர்களது சர்வத்தையும் அனுபவிக்கும்படியான எம்பெருமானான அப்படின்னாலே அவனுடைய பிரபாவத்தை ரொம்ப ஆச்சரியமாக அனுபவித்து கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் என்பதை சொல்ற. அப்படிப்பட்டதான ஆழ்வார் எல்லாவற்றையும் கணக்குகளாக எல்லாவற்றிற்கும் நியந்தாவான எம்பெருமான் என்பதை சொல்லி பொன்னிசூழ் அரங்கமேய பூவை வண்ணமாய கேள் என்னதாவி என்னும் வல்வினையினுள் கொழுந்தெழுந்து உன்ன பாதம் என்ன நின்ன உன் சுடற்குள் மலர் மன்னவந்து பூண்டு வாட்டமின்றி எங்கும் நின்றதே. திருச்செந்த விருத்தத்தை எம்பெருமானுடைய திவ்ய அஷ்டாட்சர பிரதிபாதனான எம்பெருமான எல்லாவற்றையும் சொல்லி பொன்னிசூழ் அரங்கமேய திருவரங்க கஷேத்திரத்தினுடைய பிரபாவத்தை அழகான அந்த உபய காவேரியிலே எம்பெருமான் எழுந்தொழியிருக்கும்படியான பாங்கை சொல்கிறார். பூவை வண்ணமாயகள் ஆச்சரியமாக, அதாவது பூவை வண்ண மாயகள் என்னதாவி என்னும் வல்வினையினுள் கொழுந்தெழுந்து, வல்வினை வல்வினை என்று சொன்னார். என்னதாவி என்னும் என்னுடைய சரீரத்துக்குள்ள பாபமானது பீடிக்கப்பட்டு எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை அனுபவிக்கும்படியான விரோதிகளாக இருக்கும்படியான அந்த பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கி நம்மை ஆட்கொண்டவன் நம்பெருமாள் என்பதாக சொல்லி உன்னபாதம் என்ன நின்ன உன் சுடர் குழு மலர் மன்னவந்து பூண்டு வாட்டமின்றி எங்கும் நின்றதே. மன்னவந்து பூண்டு வாட்டமின்றி எங்கும் நின்றதே, என்னுள்ளே நிறைந்து என்னுள்ளே நின்றொழிந்தான் நேமியங்கை உலகேன்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதனால எம்பெருமானுடைய அந்த அற்புதமான அனுபவங்கள் எல்லாம் என்னுடைய ஹிருதயத்திலே எப்பொழுதும் ஆனந்தமயமாக இருந்து இயக்கராத பல்விறப்பில் என்னை மாற்றி இன்று வந்து பல்விறப்பு எத்தனையோ காலம் காலமாக இருக்கும்படியான பாவங்கள் எல்லாம் என்னை மாற்றி இன்று வந்து அந்த பாவங்களை எல்லாத்தையும் அறவே ஒழித்து உயக்கொள் மேகவண்ணனி எண்ணிலாய தன்னுலக மேகவண்ணனாக இருக்கும்படியான, அதாவது மேகசியாமம் பீத கௌசேய வாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோல் பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரி காயதாட்சம் விஷ்ணும் வந்தே என்பதான எம்பெருமானான எம்பெருமான், அதாவது எல்லாவற்றையும் போக்கி இயக்கராத பல்பிறப்பு என்னை மாற்றி இன்று வந்து அந்த எல்லாத்தையும் அறவே ஒழித்து ஆனந்த அனுபவத்தை தன்னுடைய திருமேனி அழவியும் தன்னுடைய வடிவழகு வரவாதார் திருவாதார எல்லாத்தையும் கொடுத்து மயக்கினான் தன் மண்ணு சோதி, அதாவது மயக்கினான் எம்பெருமான் என்ன பண்றான் தன்னுடைய அற்புதமான அந்த நேத்திர தரிசனத்தை கொடுத்து எல்லோரையும் ஆட்கொண்ட எம்பெருமான் மயக்கினான் தன் மண்ணு சோதி ஆகலால் என் ஆகிதான். அப்படிப்பட்டதான பரமாத்மா இடத்திலே என்னுடைய மனதானது எப்பொழுதுமே லயித்து இருக்கும்படியாக பண்ணினான் அந்த திருவரங்க எம்பெருமான். அதனால பெரிய பெருமாள் அந்த பூலோக வைகுண்டத்திலே நித்தியவாசம் பண்ணக்கூடிய எம்பெருமானை சொல்லி இயக்கராத இயக்கலா மறுத்து அறாத இன்ப வீடு பெற்றதே, இயக்கலா மறுத்து இந்த இயற்கையான குணங்களை எல்லாத்தையும் ஒழித்து அறாத இன்ப வீடு வீடு என்று சொன்னால் நாம் நாமெல்லாம் வாசம் பண்ண முடியான வீடு இல்ல, வீடு என்று சொன்னால் திரிபாத் விபூதியான பரமபதம். அதனாலே அப்படிப்பட்டதான வீடு எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணும்படியான ஸ்ரீவைகுண்டம் இருக்க அந்த ஸ்ரீவைகுண்டமும் பூலோக வைகுண்டமான திருவரங்க க்ஷேத்திரம் எம்பெருமான் வாசம் பண்ணும்படியான அறாத இன்ப வீடுல. ஆனால் இந்த பிரகிருதியில சுகதுக்கம் கலந்திருக்கும், இந்த சுகதுக்கங்கள் எல்லாத்தையும் முற்றிட்டு ஆனந்தமயமா இருக்கக்கூடிய லோகம் இருக்கே அதான் திரிபாத் விபூதி பரமபதம். எல்லை கோடு என்று சொல்லக்கூடியதான சிவை குண்டம் இருக்க அறாத இன்ப வீடு பெற்றதே. வைகுண்டத்துக்கு போனா இமான் லோகான் காமான் நீ காமரூப்பியனு சஞ்சரன் ஏதத் சமகாயம் நாஸ்தே ஊஹா ஊஹா.
என்று சர்வமும் போக்தா போத்ருத்வம் பிரேரிதாரஞ்சம் அத்வா சர்வமும் அந்த பரமாத்மான்றத உபனிஷத் சொல்றது. அதே கிரமமாக அறாத இன்ப வீடு பெற்றதே இந்த துக்கமான அனுபவம் இருக்கக்கூடிய இந்த லோகத்தை எல்லாத்தையும் அறவே ஒழித்து ஆனந்தமய நித்திய நிரதிசய ஆனந்த சாஸ்வத பிரம்மலோகம் என்னும்படியான சிவைகுண்டத்திலே பகவத் அனுபவத்தை கொடுக்கும்படியான நிலை எனக்கு ஏற்பட்டது என்று விசேஷமாக ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தியை சொல்லி ஆழ்வாரை ஸ்மரித்து அந்த பாசுரங்களை சேவித்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆனந்த அனுபவம் இந்த லோகத்திலேயும் கிடைக்கும். பிறகு ஏதத்து தேக அவசானேமாம் தொத் பாதம் பிராபயஸ்வயம் என்பதாக இதுல இருந்து எத்தனை வருஷமாலும் எத்தனை காலம் ஆண்டு அனுபவித்த பிறகு ஏதோ ஒரு காலத்திலே முடிவு என்று ஒன்றோ அந்த சமயத்திலே அந்த மோட்சானுபவம் கிடைக்கும் என்பதை அறாத இன்ப வீடு பெற்றதே என்று திருமுழியாழ்வார் திருச்செந்தவிருத்தத்தில் ஆச்சரியமான பகவானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவித்து அறாத இன்ப வீடு மோட்சானுபவத்தையும் அடைந்தோம் என்பதாக தலைகட்டுகிற எல்லாவற்றிற்கும் மிகதாக அடுத்ததான இயக்கரா காவல் என்று சொல்ற தொண்டரடி புலியாழ்வாருடைய அனுபவத்தை சொல்றோம். மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர், உலகத்துல வேற எதுவும் வேண்டாம், மனமே மதிலரங்கர் கற்றினம் மேய்த்த கடலினை கீழ். கற்றினம் மேய்த்த அதாவது லோகத்தை வைகுண்டத்தை எல்லாம் விட்டுட்டு சிவத்திலும் பசிநிலை மேயப்புவத்தி சிங்கநிவாயங்கள் ஆயர் தேவே என்பதாக பசுக்களை மேய்ப்பதே பரம சந்தோஷமாக பெருமாள் இங்கு எழுந்துள்ளதால ரொம்ப விசேஷமாக சொல்ற கற்றினம் மேய்த்த பசுக்களை மேய்த்து கன்று மாடுகளையும் ஆயர் சிறுமிகளோடு ஆனந்தானுபவத்தை கொடுத்ததால எம்பெருமான் இருக்கானே கண்ணனாக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி ராஜகோபாலனாக இருந்து சம்பகாரண்ய க்ஷேத்திரத்துல ரொம்ப ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறானே ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் என்னும்படியான திருநாமத்தோட தேரெழுந்துள்ள தென்னெழுந்தையில் மண்ணினின் கருவார் சொற்பொருளை கண்டுகொண்டு கழித்தேனே என்னும்படியான கோபாலனாக கோசகனாக ஆணிலை மேய்த்த என்று இருக்கும்படியான ஸ்ரீமன் நாராயணனான ராஜகோபாலன் என்று சாதிக்கிறேன். அதனால கற்றினம் மேய்த்த கழலினை கீழ் உத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் ஜேசு. அதனால திருமூழி ஆழ்வாருடைய சரித்திரத்தை முடித்த பிறகு திருமாலை என்னும்படியான அடுத்த கிரந்தமான முதலாயிரத்தில் தொண்டரடி பொடியாழ்வார் அவருக்கு என்ன திருநாமம், தொண்டர் அடி பொடி. அதனால தமேவமத்வா பரவாசுதேவம் ரங்கேஷயம் ராஜவதர்ஹணீயம் பிரபோதகி யோகிருத சூக்தி மாலா பக்தாங்கிரேணும் பகவந்த மீளே என்பதாக பக்த அங்கிரி ரேணும் தொண்டர் அடி பொடி. பக்தர்கள் பக்தையும் பாகவத்தை சகாது எம்பெருமானிடத்திலே ஏராது பக்தி பண்ணக்கூடிய பாகவத்தாளுடைய திருவடி துகள் அதிலிருந்து செதரும்படியான புழுதி இருக்க அந்த துகள் என்று தன்னுடைய திருநாமத்தை சாத்தின்றவர் தொண்டரடி பொடியாழ்வார். அவர் விப்ரநாராயணனாக இருந்து அதாவது சாதாரணமான இந்த லோகத்தினுடைய அனுபவத்தை உலகத்திற்கெல்லாம் தெரிவிக்க வேண்டும். ஆழ்வாருக்கு எந்த விதமான சிந்தனையும் இல்லை. பல பேருக்கு அந்த உள்ளர்த்தம் சாஸ்திரார்த்தமானது புரியாது. உலகத்திலேருந்து மாறுபட வேண்டும் என்பதற்காக உலக லோகானுபவமாக ஒரு பெண்ணிடத்தில் தன்னுடைய மனதை பறிகொடுத்து அவள் ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே என்று அவளுடன் சென்றதாகவும் அவளை திருத்தி எம்பெருமான் ஆட்கொண்டான் என்பதாக ஆழ்வாருடைய சரித்திரம். இதெல்லாம் எதற்காகன்னா நம் போன்றவர்களுக்கு இந்த மார்க்கத்தை தெரிவிக்க வேண்டும் என்று ஆழ்வார்களும் அப்படி நடந்தது. ஆனா சதா சர்வகாலம் அவள்தான் சுத்த சத்தமாகவே எம்பெருமானுடைய திவ்யாபரணத்தினுடைய அம்சமாகவே வந்தவர். அதாவது தொண்டரடி பொடியாழ்வார் என்று சொல்லக்கூடியவர் இவர் எப்படிப்பட்டவர், பரமேகாந்தி என்று அவரை சொல்வார்கள். ஏகாங்கிகள் என்று சொன்னால் எம்பெருமானிடத்தே அனவரதம் பக்தி பண்ணக்கூடியவாள் எல்லாருமே ஏகாந்திகம் ஐக்கம், அதாவது ஒன்று ஒன்றுதான் பரம்பிரம்மம். அந்த பரமாத்மா தான் உலகத்தையும்
பண்றான்ற தத்துவார்த்தத்தை உலகத்தில் காண்பித்துவா. ஏகாந்திவர் ஏகாங்கிகள் என்று சொன்னால் எல்லா திவிதேசத்திலும் இருக்கும்படியான எம்பெருமான்களை சேவிப்பவர்கள். நான் எல்லா திவிதேசமும் சேவித்தவர்களையும் தொண்டரடி பொடியாழ்வதற்கு என்ன ஏற்றம் என்று சொன்னால், அரங்கனை பாடினவாயால் வேறொருவனை பாடுவேனோ குரங்கனை பாடுவேனோன்னு சொல்லுவார் அழ்வார்கள். எல்லா எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை சொன்னார், தசாவதாரத்தையும் சொன்னார். அதுக்கு பின்னாடி பெருமாள் ஆமையாகி அரியாகி அன்னமாகி அந்தநர்தம் ஓமமாகி ஊழியாகி உலகு சூழ்ந்த நெடுங்குணரி என்று அதற்கு முன்னாடியான அவதாரம் பண்ணதான எம்பெருமான்களையும் அனுபவித்தார்கள் ஆழ்வார்கள். ஆனால் இந்த ஆழ்வார் எம்பெருமானை தவிர்த்து அரங்கனை தவிர்த்து திருவேங்கடமுடையானோ சேவப்பெருமாளையோ வீரராகவனையோ பிரகலாத வரதனையோ தோதாத்ரிநாதனையோ திருவல்லிக்கேணி கீதாச்சாரியனையோ கூட ஒத்துக்க மாட்டார் இவர். அவர்களும் சாட்சாத் ரங்கநாதனாகவே அனுபவிக்க வேண்டும் என்பதனாலே திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார் என்று சொல்வார். திருமாலை என்று சொன்னால் இந்த 45 பாசுரம், அதாவது இவர் திருமண்டம் புனிதான் வாழ மண்ணு, அதாவது இந்த ஆழ்வார் சாதித்ததான திருமாலை என்னும்படியான 45 பாசுரங்கள் கொண்டதும், திருப்பள்ளி எழுச்சி என்னும்படியான உலகரிய மழிவுகள் கார்த்திகம், அதாவது 45 பாசுரம் தான் பண்ணினார் சுவாமி வேதாந்த தேவியர். ஒவ்வொரு ஆழ்வார்களுடைய சரித்திரத்தை ரொம்ப அழகாக சொல்ல, உலகு அழிவு தேசம் எண்ணில் என்பதாக இந்த தொண்டரடி பொடியாழ்வார் இருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக அற்புதமாக அனுபவித்தவர் எம்பெருமான் ரங்கநாதனை. ரங்கநாதனை தவிர்த்து வேற எம்பெருமானை யாரையும் மங்களாசாசனம் பண்ணல. அதனால்தான் திருவேங்கடமுடையான் சன்னதியிலே பதின்மர் பாடும் பெருமாள் அப்படின்னு ஸ்ரீரங்கத்துல அனுசந்தானம் பண்ணதான கட்டியத்தை அங்க அனுசந்தானம் பண்ணலாம். அப்போ அதாவது சோழியன் கெடுத்தாங்கனேன்னு சாச்சாரம் திருவேங்கடமுடியான் அசரீதியாக, என்னன்னா ஊர்த்து சிகரா இருக்கும்படியான பூர்வ சிகரா இருக்கும்படியான தொண்டரடி பொடி வாழ்வார் அந்த ரங்கநாதனை தவிர்த்து வேற எந்த எம்பெருமானையும் மங்களாசாசனம் பண்ணல. எல்லா எம்பெருமானும் ரங்கநாதனே என்று அனுபவித்தார். அதனால தொண்டரடி பொடியாழ்வார்க்கு பரமே காந்தி அந்த ராகவனோ தேவப்பெருமானோ திருவேங்கடமுடியானோ கூட அரங்கனாகவே இருக்க வேண்டும் என்று ஆழ்வாருடைய திருவள்ளமானதுனாலே ரங்கநாதனை தவிர்த்து மற்ற எம்பெருமானையும் மங்களாசாசனம் பண்ணல. ஆனால் காவலில் புலனை வைத்து கலிசென்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழி தருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூவுலகுண்டுமிழ்ந்த முதல்வனின் நாமம் கற்ற ஆவலி புடவை கண்டாய் அரங்கமான கருளானே. இந்த மனசு இருக்க ஒரு க்ஷண காலத்துல எங்கெங்கயோ புரட்டு போறது, இந்த மனசு எல்லாத்தையும் காவலில் புலனை வைத்து அதெல்லாத்தையும் ரக்ஷணம் பண்ண முடியாம வேலி போட்டு ஜாகிரதையா வச்சுதான் கலிதன்னை கடக்க பாய்ந்து இந்த கலியுகத்தினுடைய கோலாகலத்தை எல்லாம் தாண்ட வேண்டும். கலியும் கெடும் கண்டுகொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி ஒளிதரக் கண்டோம் என்று சுவாமி நம்மாழ்வார் அனுபவித்தார். அதனால இந்த கலி தோஷத்தை எல்லாம் நிரசனம் பண்ண, அதனால கலித்வம்சி என்று திருமங்கையாழ்வார் திருநாமத்தை சொல்லும் இல்லையோ, அதனால மண்ணு மதில் திருமண்டம் குடிதான் வாழ மார்கழி மாத கேட்ட நாளில் வந்து துண்ணு புகழ் தொண்டரடி பொடியே நீ முன் துழாய் மாலை பணியடிமை செய்து நாளும் என் அரங்க மணவாளர்க்கு அன்பு விப்பிச் செப்பியன திருமாலை 45 பண்ணியனல் திருப்பள்ளி அழிச்சி பற்றும் பழபடியே நிற்கருள் செய்தி பறிந்து நீயே. மண்ணு மதில் திருமண்டங்குடிதான் திருமண்டங்குடியில மண்டங்குடி புரோத்பவம் சோழோர் வியாம் வனமாலாம்சம் பக்த பத்ரேன ஆசிரயே என்று ஆழ்வாருடைய ஸ்லோகம் இது. அதாவது மண்டங்குடி மண்டங்குடி புரோத்பவம் திருமண்டங்குடியில அவதாரம் பண்ண வனமாலையினுடைய அம்சமாக அவதரித்தவர் பக்த பத்ரேன ஆசிரய பக்த பத்திரம்னு பேர், பக்தர்களுடைய திருவடி துவழி என்று தன்னுடைய திருநாமத்தை. ஆனால்
கலியை கடப்பதற்காக என்ன பண்ணார், மூ உலகு உண்டு முடிந்த முதல்வன் இந்நாமம் கற்றனர். இவருக்கு கலியன்னை நாவலிட்டு ஒளிதறிகின்றோ நமன் தமன் தலைகள் மீதுனர். நமன் என்று சொன்னால் யமதூத, யமன் யமதூதுவர்கள் அவர்களுடைய சிரசு மேல தன்னுடைய காலை பதித்து சொல்வம் மோட்சத்துக்கு போவேன் சாய்கிறேன். இவர் பக்த பக்தர்னு திருநாமம் இருந்தால் யமனுடைய தூதுவாளுடைய தலைமையில காலை வைப்பேன்னு சொல்றேன்னா எவ்வளவு தைரியம் என்று சொன்னால், எப்படி இவருக்கு இந்த தைரியம் இல்ல, மூ உலகு இந்த மூணு லோகத்தையும் உண்டு உமிழ்ந்து முதல்வர், உண்டு மூ உலகு உண்டு, இந்த பிரளயாபத்துக்கள் வந்தால் வயிற்றுக்குள்ளே வைத்து தன்னுடைய வயிற்றுக்குள்ளே, ஆனால் பாலாகுதேர் வடபலாச மிதசயஸ்ய பிரம்மாண்ட மண்டலம பூத்து உதரைக தேசே. அப்ப இந்த பிரம்மாண்டத்தை எல்லாம் தன்னுடைய வாய்க்குள்ளே போட்டுறான் பெருமாள், முழுங்கிடுறான், அதை முழுங்கி வயிற்றுல ஒரு கர்ப்பிணியானவள் எப்படி தன்னுடைய குழந்தையை வச்சு சுமப்பாள், இந்த பிரபஞ்சத்தையே அதுக்குள்ள வச்சுட்டு உன்னோட ஒண்ணு முட்டிக்காம ரொம்ப ஜாகிரதையா பண்றான். அவ என்ன பண்ணுவோம், உட்காந்துக்கிறதோ எழுந்துக்கிறதோ சாப்பிடுறதோ நடப்பதோ ரொம்ப ஜாகிரதையா இருப்பா இல்லையா. இந்த எம்பெருமான் இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் வச்சுதா சாகரங்கள் தீபங்கள் சிகரங்கள் பர்வதங்கள் இத்தனையும் இருக்க, உன்னோட ஒண்ணு பெருமாள் என்ன பண்ணுவான், அந்த உலகம் சுத்தத எப்படி வச்சினாலும் வயிற்றுக்குள்ள எந்த ஆபத்தும் வராம ஜாகிரதையா பாத்துக்கிறானா. அப்படிப்பட்டதான் எம்பெருமான் மூ உலகு இந்த மூணு லோகத்தையும் உண்டு தானே வாயில வச்சுட்டு உமிழ்ந்த இந்த பிரபஞ்சம் பிரளயம் முடிஞ்ச பிற்பாடு திரும்பவும் இந்த சிருஷ்டி பண்றான். அதனாலே சிருஷ்டி ஸ்திதி லயம் என்னும்படியான மூணு காரியத்தையும் மூ உலகு உண்டு உமிழ்ந்த முதல்வா முதல்வன் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் முதல்வனான எம்பெருமான் ரங்கநாதன். ஆவலி புடமை கண்டாய் அரங்கமான அதருளானே, அத்தனையும் தன்னுடைய வயிற்றுல வச்சுட்டு சம்ரக்ஷணம் பண்ணக்கூடிய எம்பெருமான் இருக்கானே ரங்கநாதன் இருக்கானே, அவனுடைய கிருபை இருப்பதனாலே யமதூதுவர்களுக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்ற, அதாவது நாம் ஏதாவது ஒரு களவு பண்ணினால் நம்ம யாராவது போலீஸ் பிடிச்சிடுவானோன்னு பயப்படணும், அந்த களவுக்கு இவர் இடமே கிடையாது. எம்பெருமான் ரங்கநாதனுடைய பரம கிருபை எனக்கு நலிவிருத்து, அதனால நரகலோகத்துல எந்த விதமான பாதகமும் எனக்கு கிடையாது, போக வேண்டிய அவசியம் இல்லை. யமதூதுவர்களுடைய தலைமையில காலை வச்சு நான் மோட்சத்துக்கு போவேன். அப்படின்னா எதனால் இந்த தைரியம் என்று சொன்னால், எம்பெருமானுடைய பரம கிருபை, எம்பெருமானுடைய அனுகிரகம் இருந்தால் எல்லாத்தையும் நாம் ஜெயிக்க முடியும் என்பதற்காக அந்த பாசுரத்தை ரொம்ப அழகாக அனுபவிச்சார். முதல் பாசுரமாக அடுத்ததாக நம்பெருமாளை பச்சை மாமலைபோல் விமேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போகொய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. பெருமாள் ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் பெருமாள் இருக்கானே ரங்கநாதன், அவன் எப்படிப்பட்டவன் எப்படி இருக்கான்னு சொல்றேன். பர்வதாக்காரமாக இருந்திருக்கான், அச்சை மாமலை போல் மேனி பசுத்த, அதாவது நல்ல மழை பனி பொழிந்து அழகா எங்க பார்த்தாலும் தளிரும் துளிரும் புஷ்பமும் பழமும் காயும் குலுங்கும்படியான ஒரு பருவதம் மழை இருந்தால் கண்ணுக்கு எப்படி விருந்தாக ஆனந்தமயமா இருக்குமோ அத மாதிரியாக நம்பெருமாள் சைலிச்சிருக்கான சிவரங்க கஷேத்திரத்துல. ஏன்னா பச்சை, அதனால பச்சை என்று சொன்னால் குளிர்ச்சி, அதுதான் வயிறுகளை பார்ப்பேன். கிராமங்கள் எல்லாம் கூட அந்த காலத்துல சரி தேஜேந்திர எல்லாரும் காத்தால வேலை வயல்வெளி அதாவது பயிர்களை எல்லாம் பார்த்துட்டு வருவார். ஆனா அந்த ரங்கன் இருக்கானே அழகான மலை மாதிரி சைரிச்சிருக்கான், ஜிலி ஜிலி ஜிலு அருவிகள்லாம் கொட்டுறது, நல்ல ஓஷதிகள் மூலிகைகள்லாம் இருக்கு, நல்ல கந்தம் கம கம கமன்னு வாசிக்கிறது. சில க்ஷேத்திரங்கள்ல திருமலைக்கு போனா பெருமாள் சன்னதிக்கு அந்த மலை மேல ஏறி அப்படி போச்சு, அந்த கீதாச்சாரியனுடைய ஒரு அழகான ஒரு பிம்ப ரதத்துல அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ண முடியாது கண்ணன் ரெண்டு பேர் அங்க போச்சே, ஒரு தம்பகமாய் நிற்கும் தவமுடைய கமகமகமான செண்பக பூ வாச அடிக்கும். திருமலையில போனவுடனே இந்த குளிர்ச்சியாகவும் ஜில்லுன்னு அந்த மலை மேல பூரா கமகமகமன் வாசிக்க முடியாது. பவித்திரமான மலை இருக்கா, ஆயிரம் ஆறுகளும் சுனைகள் பல ஆயிரமும்
ஆயிரம் பூவும் பொழிலுமுடை மாலிரும் சோலையத்தே என்று திருமாலிரும் சோலைன பௌகுல கஷேத்திரத்துல இந்த இந்த மாதிரி கிரமங்கள போனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த மலையில பவனாசினி கொட்டி அந்த நவந்து சுமன் இருக்க முடியாத ஒரு ஒரு மலையிலையும் ஒரு ஒரு ரிஷிகளுக்காக சேவை சாதித்ததான அகோபுல கஷேத்திரத்துல கருட அதாவது கருடாத்ரி வேதாத்ரி என்று ரெண்டு பர்வதத்தினுடைய மத்தியில அகோபிலேஷன் சாட்சாத் நிசிம்மன் இருக்கார். செஞ்சி லட்சுமி தாயாரோடு இருக்கான். அந்த மலையில போனா நெல்லி மல்லி கல்லுடைப்ப பெரிய பெரிய சாத்துக்குடி அளவுல நெல்லிக்கனிகள்லாம் காய்ச்சி அது விழுந்தான். யாரும் பறிப்பாருச்சு அது விழுந்தனாலே கல்லு செதுருதான். அப்படின்னா நெல்லிக்கனி அப்படிப்பட்டு இருக்கான். நெல்லி மல்கி கல்லுடைப்ப புள்ளில யார்த்து அதர்வாய் சில்லி சில்ல சில்லி 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 சிலிந்து குளிர்ச்சியா இருக்கும். சில்லி சந்திரன் தொல்லராத சிங்கவேல் குன்றமே என்று சுவாமி திருவங்கையாழ்வார் அனுபவிக்கிறார். அதனாலே இந்த திருவேங்கடமுடையார் அந்த திருவரங்கன் எப்படி சயனிச்சுட்டு இருக்கான் என்று சொன்னால் அழகாக பெரிய மலை மாறி சயனிச்சிருக்கான். பச்சை மாமலை போல் மேனி ஆச்சரியமான பவளவாய் கமலச்செங்கன் பவளவாய் அழகாக பவளம் போன்றதான அழகாக அந்த வதனம் ரொம்ப ஆச்சரியமாகும். கமலச்செங்கன் தாமரை போன்றதான அழகான நேற்றம் அவனுக்கு என்ன தெரியும். அச்சுதா அமரரேரே ஆயர்தம் குழுந்தே அச்சுதன்னு பேர் நழுவ விடாத கைவிடாத காப்பாற்றக்கூடியவர். ரங்கநாதர் என்ன பண்றான் வந்து என்ன பாருங்கோ சேவிங்கோ சேவிச்ச உடனே அவனுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தா ஏன் பள்ளி கொண்டீரையா ஸ்ரீ ரங்கநாதா எதுக்காக படுத்துருக்கேன்னு இந்த சம்சார மண்டலத்திலே அணிவேர் ஆணிவேரை எடுக்கும்படியான அளவு நான் படுத்துட்டு இருப்பேன்னு சாய்கிறேன். அதாவது சம்சார கிழங்கு என்று சொன்னால் ஒரு மரத்துல நாலு இலையை எடுத்தால் திரும்பவும் பத்து இலை வளரும். ஆனால் அந்த மரமே வளராம இருப்பதற்கு அந்த வேரை கிடைந்தாதான் மரம் வராது. அத மாதிரி இந்த சம்சார மண்டலத்தை அறவே ஒழித்தால் எல்லாரையும் மோட்சானுபவத்தை கொடுத்து அதன் பிற்பாடுதான் நான் எழுந்திருப்பேன் ஸ்ரீரங்கத்தை விட்டு பெருமாள் சொல்கிறேன். அதனாலே அச்சுதா இந்த சம்சார மண்டலத்திலே இருக்கா எல்லாரையும் கைவிடாத தூக்கி அவர்களை சம்ரக்ஷணம் பண்ணுவதுதான் என் பெருமானுடைய சங்கல்பமா. ஆயிரத்தம் கொழுந்து அச்சுதன்னா கைவிடாதவன் அர்த்தம். அதனாலதான் விஷமாவதார ஆண்டாளுடைய திருக்கல்யாணத்தை அறிமுகன் அச்சுதன் கைமேலன் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனாக்கண்டேன் தோழின் அச்சுதன் சொன்ன அறிமுகன் அச்சுதன் சொன்னான். சிம்மமுகத்தோட இருக்கக்கூடிய அச்சுதனான பெருமானு சொல்ற அட்ரஸ் பண்ணிதே எம்பெருமானு சொல்லி சிம்மனு சொல்லி அந்த அச்சுதன் திருவடி ஆசிரிக்க வேண்டும். ஏன்னா அச்சுதா அமரரேரே அமரர்கள் தேவர்களுக்கெல்லாம் தேவாதி தேவனா இருக்கக்கூடியவன். ஆயர்தம் குழுந்து ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன் இந்த திருவாய்ப்பாடியிலே நந்தகோகுலத்தில் இருக்கும்படியான எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இல்லையா பரமாத்மா எம்பெருமான். ஆயர்தம் குழுந்தே இச்சுவை தவிர யான் போய் இப்படிப்பட்டதான ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல பிரணவாகார விமானத்துல பூலோக வைகுண்டத்திலே சேஷபரியங்கத்திலே உபய காவேரி மத்தியில விமானம் பிரணவாகாரம் வேத சிருங்கம் என்பதாக பிரணவாகார விமானத்துல சேமித்திருக்க முடியாத எம்பெருமான் இருக்கானே. இச்சுவை ரங்கநாதனுடைய உற்சவம் நாலு பிரம்மோற்சவம் பவித்ரோத்சவம் வருஷம் பூர வருஷம் 365 நாளும் அவனுக்கு அற்புதமான வைபவம். இன்றைய தினம் ஏகாதசி புறப்பாடு ஆச்சரியமாக எழுந்துள்ளவான். அந்த சேவையெல்லாம் சேவிக்கணும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நம்பெருமாளை சேவித்ததான ஒரு அனுபவம் என்று சொன்னால் எப்பொழுது சேவித்தாலும் உற்சவங்கள் தான். எப்பொழுது பார்த்தாலும் ஆனந்த அனுபவம் தான். அப்படிப்பட்டதான எம்பெருமானுக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை வருஷம் பூர்த்தியா உற்சவங்கள் நடக்க முடியாத க்ஷேத்திரம். எல்லா திவிதேசங்கள் இருந்தாலும் திவிதேசத்துக்கெல்லாம் பிரதானமான ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல நம்பெருமாளுக்கு நடக்கும்படியான வைபவங்கள் உற்சவங்கள் ஆராதனைகள் அந்த கோட்டிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அச்சுவை பெரிணும் வேண்டேன். இதுக்கு மேல போய் வைகுண்டத்துல போய் என்ன அனுபவம் கிடைக்கிறது. இந்த அச்சாவதாரம் கிடைக்குமா இந்த வேத பாராயணம் இந்த திவ்ய பிரபந்த கோஷ்டி அந்த பஜன கோஷ்டி நாம சங்கீர்த்தனமான கோஷ்டி
பாகவத ஆட்டமேவி அலர்ந்தழைத்து அயர்வெய்தும் மெய் அடியார்கள் தம் ஈட்டம் கண்டிட கூடுமேல் அதுகானும் கண்பயனாவதுன. இந்த கண்படைத்த பயன் அயர்வெய்தும் மெய் அடியார்கள். இப்படிப்பட்டதான பாகவதோத்தமெல்லாம் இங்க இருந்து அனுபவிக்க முடியாது. இந்த வைபவம், இந்த உற்சவம், இந்த கோலாகலம் எல்லாம் சிவைகுண்டத்துல உண்டானா அங்கேயும் உண்டு. ஆனா இதை விட்டுட்டு போய் அதை சேவிக்கணும்ன்றது அடுத்த பட்சம்தான். அதனாலதான் சுவாமி தேசிகர் கூட நிரந்தரம் நிர்விஷதஸ்வதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் அபிரூபியம் சத்யம் சபே வாரணசீரநாத வைகுண்டவாசே தினமேபிலாஷ. வைகுண்ட வாசம் கூட எனக்கு வேண்டாம், அந்த வரதனுடைய சேவையை சேவித்துக் கொண்டு ஆனந்த அனுபவம் பண்ணுவதுதான் பரம சந்தோஷமானது. அதனாலே வைகுண்ட அனுபவம் எல்லாம் இங்கேயே தேவ பெருமாள் சன்னதியிலே காஞ்சிபுரி அந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்தில பெருமாள் செய்கிறார். அதனாலே இங்க தொண்டர்கள் இப்படியாவார், இச்சுவை தவிர யான் போய் இதை விட்டுட்டு அச்சுவை பெரிதும் வேண்டேன். இதுக்குதான் திருமங்கை ஆழ்வார் கூட ஏராகர் முயல் விட்டு காக்கை பின் போவதே ஏராகரிடமுளை கூற்றதுதான் காரார் குழல் எடுத்து கட்டி. ஏறார் முயல் விட்டு இந்த அச்சாவதாரத்தில எழுந்திருக்க முடியாத எம்பெருமானுடைய சேவையை விட்டுட்டு சீமைகுண்டத்துல போய் சேவிக்கிறதுல இப்ப எதற்காக? எம்பெருமான் தானே இந்த சரீரத்தையும் இந்த ஆத்மாவையும் ஜீவாத்மாவையும் அந்த பரமாத்மாவான எம்பெருமான் உள்ளே இருந்து காப்பாற்றுகின்றான். அவன் இந்த சரீரத்தை கொடுத்தனால இந்த சரீரத்தை கொண்டு இந்த அனுபவத்தை அனுபவித்துட்டே இருக்கிறதே பரம போக்கியமாக இருக்கு. அதனால அச்சுவை பெரினும் வேண்டேன் மோட்சத்துக்கு வரையான. இப்போ சரணாகதி பண்ணால் மோட்சம் உண்டுன்னு சாஸ்திரம். சுவாமி தேவரீருக்கு சதாபிஷேகம் ஆயிடுச்சு, நாளை காத்தாலும் தேவருக்கு மோட்சத்துக்கு வர்றாரா அப்படின்னு பெருமாள் கேட்டா, யாராவது சதாபிஷேகம் ஆயிடுச்சு நான் மோட்சத்துக்கு வரேன் சொல்லும். ஐயோ வேதநூல் பிராயம் நூறு நூறு சொல்லியிருக்கே ஆயுசு, அதனால இப்பவே எப்படி சுவாமி கொள்ளு பேரன் எள்ளு பேரன் எல்லாரையும் பார்த்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணமாகி அவளுக்கெல்லாம் சத்பு சீமந்தமாகி சத்புத்திராலாம் பிறந்து அப்படின்னு ஒரு தோணு மொழியோ நூறு கொடுத்தா அதுவும் போறாது. அதான் பின்னாடி ஆழ்வார் சொல்ல போறேன். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை கொடுக்கும்படியான இந்த க்ஷேத்திரத்துல இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் இந்திரலோகத்துல கொடுக்கக்கூடிய ஆனந்த அனுபவம் மட்டும் இங்கேயே இருக்கு. அதனால எனக்கு அது கூட அச்சுவை பெரினும் வேண்டேன். அந்த சுவையை நீ பெறுகிறீன்றன்னு கேட்டால் அதுவும் வேண்டாம். அரங்கமான அவருடானே முதல் பாசுரத்துல அதாவது மூவுல உண்டு முதல் முதல்வரின் நாமம் கற்ற ஆவலி புடவை கண்டாய் அரங்கமானகருடானேன்னு பெருமாள் சொன்னார். அச்சுவை பெரிடும் வேண்டேன் அரங்கமானகருடானேன்னு முதல் பாசுரத்துல ஸ்ரீபாத் விபூதியாய் இருக்கும்படியான பரமபத சேவையெல்லாம் எனக்கு இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே ஆனந்த அனுபவம் கிடைக்கிறது. அதனால மோட்சம் கூட எனக்கு இப்ப அபேட்சை இல்லை என்பதாக சாதித்த அடுத்ததான பாசுரத்துல ரொம்ப ஆச்சரியமாக ஏகாதசியிலே ரங்கனுடைய பிரபாவத்தை கேட்பது என்று சொன்னால் அது விசேஷம். அதனால வேத நூல் பிராயம் நூறு மனுஷருதாம் புகுவரேறும் பாதியும் உறங்கி போகும் நின்னதில் பதினையாண்டு பேதை பாலகன் அது ஆகும் பிணி பசி முப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமானகருடானே. ரொம்ப ஆச்சரியமாக சொல்ற வேதத்துல சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரிய ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி என்று சதாய ஸ்வாஹேத்யாஹ சதாயுர்வை புருஷ சதவீர்யஹ ஆயுரேவ வீர்யமவர்ந்தே சஹஸ்ராய ஸ்வாஹேத்யாஹ ஆயுர்வை சஹஸ்ரம் ஆயுரேவாவருந்தே சர்வஸ்மை ஸ்வாஹேத்யாஹ அபரிமிதமேவாவருந்தே என்று வேதம் சொல்லுது. வேதம் எம்பெருமானுடைய கல்ப எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே லோகத்தை எல்லாம் பகவான் தம்முடைய சங்கல்பத்தினாலே சிருஷ்டிக்க எண்ணினான். அதனாலே நாராயணன் படைத்தான் நான்முகனை. அப்போ பெருமாள் என்ன பண்ண அந்த பிரம்மாவை சிருஷ்டித்த நான்முகனை கேராறு சிவன் பிறந்தான் என்றும் சொல் அந்த பிரம்மதேவனுக்கு
பிள்ளையாக சிவபெருமானை ருத்ரனை சித்தித்தார். ஆனால் அதன் பிறகு எல்லா பிரஜைகளையும் சித்தித்தார் பிரம்மா. ருத்ரனையும் சித்தித்தார், எல்லாத்துக்கும் காரணபூதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். ஆனால் எல்லா ஜங்கமஸ்தாவரான பசு பக்ஷி ஆடு மாடு மிருகங்கள் எல்லாத்தையும் சித்தித்தார். சித்தித்த பிறகு பொய்ய மனுஷரை பொய்யன் என்று காலனையும் உடனே படைத்தார். அதாவது பிரஜையாகி மனுஷ்ய பூர்ணா முகம் விமிஷ்டே அவகிருத செய்வ ரூபம் கிருத்தோ திஷ்டதி என்று வேதம் சொல்லிது. அதனால மனுஷனை சித்திக்க வேண்டும் என்று சொன்னார். மனுஷனை சித்தித்து அவனுக்கு ஆயுசு நிர்ணயத்தை பண்ண வேண்டும் என்று பெருமான் பிரம்மதேவனுக்கு பணித்து மனுஷனை சித்தித்து, ஏ மனுஷ்யா உனக்கு 100 வயசு காலம் கொடுக்கிறேன் பெருமாள் பிரம்மா சொன்னார். 100 வயசு கொடுக்கிறான் உடனே இந்த மனுஷன் என்ன பண்ணினான், மற்ற ஜங்கமங்கள் பசு பக்ஷிகள் எல்லாத்துக்கும் ஆசை உண்டு, இந்த பேராசை படைத்தவன் மனுஷன் ஒருத்தந்தானா, அதனால உனக்கு 100 வயசு பண்ணிருக்கேன்னு என்று சொன்னார். 100 வயசு என்று சொன்னவுடனே இந்த மனுஷனுக்கு, சுவாமி 100 வயசு எப்படி சுவாமி போறோம், படிச்சு அதன் பிறகு விவாகமாகி அதன் பிறகு உத்தியோகத்துக்கு போய் அதுக்கப்புறம் குழந்தைகள் எல்லாம் பெற்று அதுக்கப்புறம் தாத்தாவாகி அதுக்கப்புறம் கொள்ளு தாத்தாவாகி அதுக்கப்புறம் எழு தாத்தாவாகி இதெல்லாத்தையும் பார்த்து அனுபவிக்க வேண்டுமே, அதனால 100 வயசு என்று சொன்னால் ரொம்ப குறைவா தெரியுது சுவாமி, அதனால எனக்கு இன்னும் ஆயுஷை நீட்டிக்க வேண்டும் என்று சொன்னான். ஆனால் 100 வயது நீட்டிக்க வேண்டும் என்பதற்கு ஆச்சரியமான ஒரு புராண விஹிதமான ஒரு கதை உண்டு. அந்த கதையை இப்போ நாம் அனுபவிக்கிறோம். அதாவது பெருமாள் மனுஷனை சித்திப்பதற்கு முன்னாடி முதலிலே பெருமான் சித்தி கிரமத்தில் வச்சே பிரம்மா என்ன பண்ண எல்லாத்தையும் சித்தித்தார். முதல்ல குரங்கை சித்தித்தார். இந்த குரங்கு என்றது இருக்கோ இப்போ லோகத்தில் கூட சொல்றாரோ இல்லையோ, குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் குரங்கு சேஷ்டேன்னு சொல்றோம். அதனால குரங்கு மனுஷன் மாதிரி நிறைய காரியங்கள் பண்ணும். அதனால தர்மபூத ஞானத்தை கொண்டு பூர்ணமா தெரிஞ்சுக்க முடியாட்ட கூட இப்ப பகவத் ராமதூதனாக பிரபு ஆஞ்சநேய சுவாமி இருந்தார். அவர் நவவியாகரண பண்டிதன். அவாளையும் இது அந்த வர்க்கம் என்று சொன்னாலும் மர்க்கட்டமா இருக்கக்கூடிய வானரங்கள். ஆனால் அந்த வானரங்களுக்குள்ள வானரமாயிருந்து பகவத் கைங்கரியம் பண்ணிது ராமாவதாரத்துல. ஆனால் ஆஞ்சநேயன் சுக்ரீவன் வாலி ஜாம்பவான் என்று சொன்னால் அதி விலட்சணமாக ராமனுடைய கிருபா கடாட்சத்தை பூர்ணமாக பெற்றதுனாலே அவர்கள் எல்லாம் தேவர்களுக்கு துல்லியமாக ராம கைங்கரியம் பண்ணினார். ஆனால் இந்த மனுஷனை சித்திப்பதற்கு மனுஷன்ல ரிஷிகளும் சேர்ந்து பார்த்தனே அவெல்லாம் பகவத் சாட்சாத்காரம் பெற்றவர்கள். எல்லாரையும் நாம் சதிருஷமாக நினைக்க முடியாது. அதனாலே மனுஷனை சித்திக்கச்சு குரங்குக்கு ஒரு ஆயுசை சித்தித்தான் பெருமாள். வயசு நிர்ணயம் பண்ணினான், குரங்கை சித்தித்து உனக்கு ஒரு 40 வருஷ காலம் அது ஆயுசை நிர்ணயம் பண்ணினான் பிரம்மா. அந்த குரங்கு சொல்லித்தான், 40 வயசு என்று சொன்னால் சுவாமி எனக்கு வேண்டாம், என்னை காமிச்சு வித்தை பண்றா, என்னை வச்சு வசூல் பண்றா, எனக்கு சாதம் போடுறதுல பசங்கள்லாம் என்னை பார்த்த நாளைக்கு கல்லெடுத்து அடிக்கிறா, எனக்கு வீடு கட்டி ஒரு இடத்துல இருக்கிறது தெரியும் தெரியாது, ஏதோ மரமோ நேரோ எங்கேயோ இருந்து என்னுடைய ஜீவிதம் போயிட்டு இருக்கு, எனக்கு வயசு 40 வேண்டாம், அதுல பாதி குறைச்சிட்டு உங்க சுவாமி போரும்னு என்று சொல்லித்தான் வானரங்க. அதனால குரங்குக்கு 20 வயசை கொடுத்தான். இன்னொரு 20 வயசு அப்படியே கையில வச்சுட்டான் பிரம்மதேவன். அதன் பிற்பாடு மாட்டை சிருஷ்டித்தார். மாடுகளை சிருஷ்டித்து பசுக்களுக்கு அந்த மாடுகளுக்கு ஒரு 40 வயசு கொடுக்கலாம் என்று நிர்ணயம் பண்ணினான் பிரம்மா. அந்த மாடுகள் எல்லாம் சொல்லிட்டான், சுவாமி 40 வயசு எங்களால வேண்டாம், என்னை ஏறு பூட்டி உழ வைக்கிறா, வெயில்ல எல்லாருக்கும் வண்டியை கட்டி என்னை ஓட்டுறா, நான் எவ்வளோ வேலை செய்யறேன், எனக்கு சரியான ஆதாரம் கிடையாது, தண்ணி கூட இது பண்றதுல, அதனால 40 வயசு ஆனா எனக்கும் பாதி போரும் சுவாமின்னு சொல்லிவிட்டான். அதனால மாடுகளுக்கும் 20 வயசை கொடுத்து அதுலேருந்து 20 நிறுத்தி வச்சு கொண்டார். அதன் பிறகு
நாயை சிசுனக நாயை சிக்கித்த நாய்க்கு ஒரு 40 வருஷம் என்று நிர்ணயம் பண்ணினார். அந்த நாய் சொல்லித்தான், சுவாமி எனக்கு 40 வயசா, வேண்டாம் சுவாமி என்னை எங்கெங்கோ கட்டி போடுறா, எச்சிலையெல்லாம் நாயேன் வந்தடைந்தேன் என்று அல்பமான ஒரு இதில் நான் சுத்திட்டு இருக்கேன். என்ன வீட்டுக்கு வாசலா காவலா தான் வைக்கிறோடு இப்ப இந்த காலத்துல சில இடத்துல கார்ல சொகுசா போறது வேற, நாய் என்று சொன்னால் அதுக்கு ராத்திரி அன்னம் விடுவாள், ஆனா வீட்டு வாசல படுத்துட்டு இருக்கோம், நன்றி உள்ளது, எஜமான விசுவாசம் உடையது. அதனால தான் சுவாமி நம்மாழ்வார் அழைக்கின்ற அடிநாயேன் நாய் குழைவாளால் குழைக்கின்றது போல என் உள்ளம் குழையும் என்று சொன்னார். நாயை சிட்டித்து 40 வயசுனா அதுவும் எனக்கு வேண்டாம், 20 போரும்னு அந்த 20ம் வச்சுட்டார். அதுக்கப்புறம் ஒரு வௌவாலை சிட்டித்தார், உனக்கு ஒரு 40 வயசு கொடுக்கலாமான், ஐயோ வேண்டாம் சுவாமி எனக்கு வெயிலே பிடிக்காது வெளிச்சமே பிடிக்காது, சாப்பிட்றதும் உமிழ்வதும் ரெண்டுமே ஒரே ஆகார ரந்திரமா இருக்கு, அதனால எனக்கும் வேண்டாம் என்று சொல்லிட்டான். அதனால முதலிலே குரங்கு 20 வயசு, ரெண்டாவது மாட்டினுடைய 20 வயசு, அதுக்கப்புறம் நாயினுடைய 20 வயசு, அதுக்கப்புறம் வௌவாலினுடைய 20 வயசு, 4, 2, 8, 80 வயசு, 80 வயசு இவன் இப்படிதான் கிடைக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு 20 வயசு காலம் மனுஷனுக்கு அதை கொடுத்துட்டு பிரம்மா பார்த்தேனா சுவாமி இது அதெல்லாம் 20 வாண்டான் எடுத்து அதெல்லாத்தையும் சேர்த்து உனக்கு 80 கொடுக்குறேன், சதாபிஷேகம் வந்து போட்டேன் சுவாமி இதுவும் போராதுன்னா, சரி மனுஷா உனக்காக 20 வயசு, அதுக்கெல்லாம் 40 உனக்கு என்று ஒண்ணு 20 வயசு வச்சிருக்க, அந்த 20 சேர்த்து 100 வயசு, சதமானம் பவதி வேத நூல் பிராயம் 100, மனுஷருதாம் புகவரேலும் பாதி முறங்கி போகும் நின்னதில் 15 ஆண்டு, பேதை பாலகன் அது ஆகும் பிடிபசி முப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமாக நகருளானே. அதனால அந்த 100 வயசை முதல் 20 ரெண்டாவது 20 இப்படி கழித்தான் என்று ரெண்டாவது பாசிரத்தில் இதை சொல்ற. இதன் பிறகு இன்னும் அற்புதமான வைபவங்களை எல்லாம் சொல்லிட்டு போறேன். இந்த கதையினுடைய தொடர்ச்சியாகவும் அடுத்த பாசிரத்தில் நாம் அனுபவித்து தொண்டரடிப்படியாழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தையும் அனுபவிப்போம் என்று பிரார்த்தித்து சொல்லி இந்த திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார் தொண்டரடிப்படியாழ்வார் அருளி செய்ததான அந்த திருமாலை என்னும்படியான 45 பாசிரங்களிலே பூலோக வைகுண்டமாயிருக்கும்படியான ரங்கநாதனுடைய திவ்ய சரித்திரங்களை எல்லாம் ஆழ்வார் அத்தியுதமாக அனுபவித்த தொண்டரடிப்படியாழ்வார் இந்த கதையினுடைய விவரணத்தையும் சொல்லி மேற்கொண்டு பாசிரங்களிலே நாம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே சமயத்திலே அனுபவித்தோம் என்று பிரார்த்தித்து இந்த கதை பிரம்மாவினாலே மனிதனுக்கு கொடுக்கும்படியான இந்த கதையினுடைய பின்பாகத்தையும் மேல் தொடர்ச்சியாக அனுபவிப்போம் என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம சக்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிழ் மகிழ்ச்சா கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று பிரார்த்தித்து மங்களானி பவந்து.